எனக்கு எப்போவுமே இந்த புதின மாவரெல்லாம் ரொம்ப ஆசை. கேமரா சிறுவயே கேமரா வாங்குவேன், எங்கள் அம்மாட்ட போய் ரெக்கார்டர் கேட்டு வாங்கலாம் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் அப்போ நான் வேலை செய்யிருந்தேன் இராணுவத்தில் இருக்கும்போது, சரி இதனால் நம்ம தமிழுக்கு என்ன செய்ய முடியும், தமிழுக்கு என்ன செய்ய முடியும், நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, உண்மையிலே மனசில் பட்டது இதுக்காக தான் தமிழில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத போய் பார்க்கும்போது, அந்த சில பேசிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அது லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் மாற்றலாம் மாற்றிட்டு அப்போ தான் தமிழ் எழுத்துக்கெல்லாம் ஒரு ஒரு ஏதோ ஒரு அனிமேஷன் மாதிரி, அது தமிழ் எழுத்துக்கெல்லாம் ஒவ்வொரு ஹீக்கையும் டெடிகேட் பண்ணி ஆனால் அவனாலாம் செஞ்சது. அப்போ தான் செஞ்சது உலகத்தில் நம்ம தான் முத தமிழ் இணையம் ஏற்படுத்தினது. நான் வந்து 82 தமிழ் எழுத்துக்கள் கணினியை வாங்கி அப்போ தான் கம்ப்யூட்டர் வந்து சிங்கப்பூர் தமிழ் எழுத்துக்கெல்லாம் உருவாக்கி மெய்தி கூட செஞ்சேன், இதழ் செஞ்சுருக்கேன், நண்பர்களுக்கு வந்து திருமண அழைப்பு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது சிங்கப்பூர் முறையில் நம்ம தான் முத முதல் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். நான் நற்பணி பேரவையின் தலைவராக இருக்கும்போது ஒரு கணினி குழு ஆரம்பித்தோம். அந்த கணினி குழு வந்து அப்போ டெலிவின் ஒன்று இன்டர்நெட் வந்தது சிங்கப்பூரில் முழுதும், அதுதான் இப்போ உள்ள இன்டர்நெட்டுக்கு முன்னோடி. அதில் கூட நம்ம என்ன செஞ்சோம்னாக்க தமிழில் திருக்குறள் எல்லாம் போட்டோம். அப்போ ஸ்ரீனிவாசராய் இப்போ இருக்கார், அவர் என்ன சொன்னார்னாக்க எல்லா இந்தியர்களையும் நம்ம தமிழ்மொழியால் ஒன்றாக்க முடியும், தமிழ் மொழி வச்சு நம்ம ஒன்றாக முடியும், யூனிஃபை அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன சொன்னார், அவர் சொன்னார் ஒரு 500 வார்த்தைகள் போதும் நம்ம எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறதுக்கு அப்படின்னு. அப்போ டாக்டர் சுப தினப்பந்தன் கேட்டேன், அவர் வாக்கியம் எழுதி கொடுத்தார் 500 வார்த்தைகள், அதெல்லாம் போட்டோம். இமெயில் வரும்போது அந்த எல்லாரையும் இணைக்க முடியாது, நியூஸ் லெட்டர் மாதிரிக்க எல்லாத்தையும் அதில் அவங்க இமெயில் போட்டு எல்லாரையும் கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கு என்ன செய்யலாம், எதிர்காலத்துக்கு இப்போ என்ன செய்ய முடியும், இப்போ என்ன பிரச்சனை, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு ஏற்றதா, இன்னும் என்ன செய்ய முடியும், பல விஷயங்களை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு கொண்டு போயிருக்கோம். நம்ம எப்போவுமே அந்தந்த ஃபீட்பேக் அனுப்பிடுறது, ஏன்னா இவங்க சில பேர் கொஞ்சம் பயப்படுறதோ இன்னும் சொல்லப்போனால் சில பொறுப்பான வேலையில் இருப்பாங்க, அவங்களாம் நேராக சொல்கிறதுக்கு வழியில் எங்களுக்கு இமெயில் இருப்பாங்க, நாங்கள் வந்து அதெல்லாம் அழகாக கம்பேர் பண்ணி அந்தந்த மந்திரி அனுப்புவோம். அதனால் பல நன்மை கிடைச்சிது நமக்கு. நமக்கு வந்து நேரம் இல்லை, சங்கத்துலாம் மீட்டிங் போட்டிங்கன்னா வாரத்துக்கு மாதம் போட நேரம் உங்களுக்கு, எல்லோரும் வரவும் மாட்டான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாக்க உருவாக்கிட்டாக்க அவன் ராத்திரி 1 வந்தால் கூட அவன் கமெண்ட்ஸ் போடலாம், அவனுக்கு கருத்து வைக்கலாம், நம்ம கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ இது என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு. அந்த சமயத்தில் தான் அந்த ஃபேஸ்புக்னு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அதில் போய் பார்த்தேன் ஏன் நம்ம வந்து முகம் தெரியுது, அதில் முகம் தெரியாது இது முகம், ஆனால் சில பேர் மெமோ மொழி போட்டிருக்காங்க அது வேறு விஷயம், முகம் தெரியுது நண்பர்களாக அதை போட்டுக்கிட்டு சிங்கப்பூர் உள்ள ஒன்றா சேர்ந்தா சிங்கப்பூர் டெமிழ் கம்யூனிட்டி ஆரம்பித்தோம். இந்த சிங்கப்பூர் டெமிழ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கும்போது ஒரு குழு அமைஞ்ச பிறகு ஒரு 1000 பேர்கிட்ட வந்த பிறகு பல சங்கங்கள் நாங்கள் அணுகணும், பல சங்கங்கள் முதல் வேலை நாங்கள் செஞ்சது பிரெயின் ஸ்டோமிங், எல்லா சங்கங்களையும் அழைத்தோம். அவனை கேட்டால் நம்ம என்ன செய்யலாம் சமுதாயத்துக்கு, நாங்கள் வந்து உங்களுக்கு உயிராக இருக்கோம், நீங்களாம் உடல், உங்களுக்கு உங்களை இயங்க முடியும், நாங்கள் வந்து செய்கிறோம், உதவி செய்கிறோம், நாங்கள் ஐடியா கொடுக்கணும்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு பல வழியிலையும் ஃபீட்பேக் வருது அப்படின்னு. ஓகே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, பிரெயின் ஸ்டோமிங் பல இதெல்லாம் பேசணும், அதோட பத்திரிக்கைலாம் வந்துச்சு.